வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் சப்ஜெக்டில் பிரான்ச் அக்கவுண்ட்ஸ் சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிஸ்னஸில் பிரான்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஓகே, இப்போது பூர்விகா மொபைல்ஸ் அப்படின்ற அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட பிஸ்னஸ் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவங்க பண்ணலை. நம்மளோட சிட்டிலேயே நீங்கள் நிறைய இடங்களில், வேறு வேறு இடத்துல அந்த பூர்விகா மொபைல்ஸ் அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷனை பார்க்க முடியும். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்லாம் பிரான்ச் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஓகே, இன்னும் சில உதாரணம்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த பவன், அதே மாதிரி சரவணா ஸ்டோர்ஸ், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அப்போது எதுக்காக இந்த பிரான்ச் டைப் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்லாம் அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸை ஒரே ஒரு பிளேஸில் லிமிட் பண்ணிக்காமல், இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பொருளை விற்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிஸ்னஸ் செயல்பாடுகளை, ஆக்டிவிட்டீஸை வந்து விரிவுபடுத்த நினைக்கிறாங்க. ஸோ அந்த அவங்க இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டவுன் இல்லை சிட்டி இல்லை கண்ட்ரி இல்லை வேர்ல்டில் வேறு வேறு இடங்களில் அவங்களோட பிஸ்னஸை ஓப்பன் பண்ணி அங்கேயும் அவங்களோட பொருட்களை கொண்டு சேர்க்குறாங்க, அங்கே இருக்கிற மக்களையும் ரீச் பண்ணுறாங்க. அதன் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான காரணம். அப்போ ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வேறு வேறு இடங்களில் அவங்களோட பிஸ்னஸ் யூனிட்ஸை ஆரம்பிக்கிறாங்க, அந்த யூனிட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இப்போது பெரிய லெவலில் தான் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் அப்படின்னா என்ன, உலகமயமாக்குதல். ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னா என்ன, தனியார் மயமாக்குதல். லிபரலைசேஷன், தாராளமயமாக்குதல். இந்த மாதிரி கான்செப்டெல்லாம் இப்போது இந்த பிஸ்னஸ் வேர்ல்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பிஸ்னஸை எல்லாருமே பெரிய அளவில் தான் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அவங்க பிரான்ச்சஸ் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் மறுபடி எந்தெந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் வந்து கண்ட்ரிக்குள்ளேயே பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. சில பிஸ்னஸ் உங்களுக்கே ஞாபகம் வரும், எந்தெந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் உலக அளவில் வேறு வேறு இடங்களில் அவங்களோட பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் பிரான்ச்சஸ் அப்படின்ற கான்செப்ட். அப்போ இந்த பிரான்ச்சஸ் அப்படின்றதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆஃபீஸ். யார் இந்த ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். பேரண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் முதல் முதல்ல ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கியிருப்பாங்க இல்லையா. ஸோ எங்கே ஃபஸ்ட்டு அவங்க வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்களோ அங்கேருந்து தான் அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருப்பாங்க, வேறு வேறு இடங்களில் அவங்களோட பிஸ்னஸை செயல்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போது அந்த முதல்ல ஆரம்பித்த இடத்துல இருந்து தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க மற்ற பிஸ்னஸையும் என்ன பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. எந்த இடத்துல இருந்து அவங்க மற்ற பிரான்ச்சஸை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்களோ, பிஸ்னஸ்க்கான டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்களோ, அந்த மெயின் ஆர்கனைசேஷனை தான் நம்ம ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மோஸ்ட்லி அது ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்பித்த ஆர்கனைசேஷனாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எது வந்து மெயினான பிரான்ச்சோ அதை வந்து அவங்க என்ன வச்சுப்பாங்க, ஹெட் ஆஃபீஸ். எந்த இடத்துல இருந்து அவங்க மோஸ்ட்லி மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கிறாங்களோ அதையும் கூட அவங்க ஹெட் ஆஃபீஸாக வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் ஹெட் ஆஃபீஸ் அப்படின்றது. அதாவது மற்ற பிரான்ச்சஸாக அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, பார்த்துக்கிறாங்க. அதுதான் அவங்களோட அஃபிஷியல் அட்ரஸாகவும் இருக்க போகுது. ஓகே, அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ச் அக்கவுண்டிங். ஸோ பொதுவாகவே எந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் எதுக்காக வந்து அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அவங்களோட பிஸ்னஸில் ப்ராஃபிட் கிடைச்சதா இல்லை லாஸ் கிடைச்சதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பிரான்ச் டைப் ஆஃப் பிஸ்னஸ்லேயும்
அவங்களோட ஒவ்வொரு பிரான்ச்லேயும் என்னென்ன பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் டெய்லி நடக்குது அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகே, பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது என்ன? பர்ச்சேஸ் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, எக்ஸ்பென்சஸ், இன்கம் என்ன கிடச்சிது, இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ். அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணினாதான் அந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சதா இல்லை லாஸ் கிடச்சதா அந்த ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்டிங் பீரியடில் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி அவங்களோட ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே அவங்க அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ். அதை தான் நம்ம பிரான்ச் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, பிரான்ச் அக்கௌண்டிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் லாபமா நஷ்டமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான். ஓகேவா, ஒவ்வொரு பிரான்ச்லேயும் அவங்க லாபம் வந்திருக்கா இல்லை நஷ்டமாயிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதை தெரிஞ்சுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாபத்தோடு இருக்காங்க அப்படின்னா நிறைய லாபம் இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் பிரான்ச் வந்து திறமையாக செயல்படுறாங்கன்னு அர்த்தம். இல்லை ஒருவேளை நஷ்டத்தில் செயல்படுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பிரான்ச்சஸாக அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒருவேளை ரொம்ப எஃபிஷியண்ட்டான பிரான்ச்சாக இருந்தது அப்படின்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸை, அவங்களோட செயல்பாடுகளை இன்னுமே அதிகப்படுத்த முடியும், எக்ஸ்பேன்ஷன் பண்ண முடியும். ஒருவேளை அவங்க லாஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரான்ச்சாக இருந்தால் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய சஜஷன்ஸ், அவங்களோட திறமையை அதிகரிக்கிறதுக்கு தேவையான சஜஷன்ஸ் கொடுக்க முடியும், ஐடியாஸ் கொடுக்க முடியும். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரான்ச்லேயும் என்ன ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மூலமாக அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அவங்களோட மொத்த ஃபினான்ஷியல் பொசிஷன், மொத்தமாக அவங்களோட பிஸ்னஸில் என்ன ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் அவங்க அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமாக ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் எவ்வளோ குட்ஸ் தேவைப்படுது, எவ்வளோ கேஷ் தேவைப்படுது அப்படின்ற அந்த ரெக்குயர்மெண்ட்ஸையும் கால்குலேட் பண்ண முடியும். இதுதான் பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ். ஓகே, பிரான்ச்சஸோட டைப்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஆர் இன்லேண்ட் பிரான்ச் அப்படின்னு பிரிக்கலாம். அதே மாதிரி ஃபாரின் பிரான்ச் இருக்குது. ஓகே, இதோட நேம்லேயே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், டொமஸ்டிக் ஆர் இன்லேண்ட் பிரான்ச் அப்படின்றது என்னென்னா அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து அந்த வித்தின் த கண்ட்ரிக்குள்ளேயே அவங்க அந்த பிஸ்னஸை நடத்துகிறாங்க அப்படின் போது அது டொமஸ்டிக் இல்லை இன்லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை அந்த அவங்களோட கண்ட்ரியை தாண்டி வெளிநாட்டிலலாம் அவங்களோட பிஸ்னஸ் செயல்படுறாங்க அப்படின்னும் போது அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை ஃபாரின் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ பிரான்ச்சஸ் வித்தின் த கண்ட்ரி, அந்த கண்ட்ரிக்குள்ளேயே இருக்கிறதெல்லாம் வந்து இன்லேண்ட் பிரான்ச். ஓகே, மெயின் பிஸ்னஸ் எப்போவுமே ஹெட் ஆஃபீஸ் தான், மெயின் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்லேண்ட் பிரான்ச்லேயும் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் பிரான்ச், இன்டிபெண்டன்ட் பிரான்ச். இப்போ நீங்கள் டிபெண்டன்ட் பிரான்ச் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு பிரான்ச்சஸும் இருக்குது இல்லையா, இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்ஸ் மட்டும் இல்லை அவங்களோட ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் அவங்க ஹெட் ஆஃபீஸை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை தான் வந்து டிபெண்டன்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே யார் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க சேல் பண்ணுறதுக்கு தேவையான குட்ஸையும் இவங்க தான் ஹெட் ஆஃபீஸ் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு தேவையான கேஷ் ரெக்யர்மெண்ட்ஸ், அவங்க பே பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஹெட் ஆஃபீஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால அதை டிபெண்டன்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்டிபெண்டன்ட் பிரான்ச் அப்படின்னா என்ன, இன்டிபெண்டன்ட் அப்படின்னாலே அவங்க என்ன பண்ணுறாங்க, சுதந்திரமாக செயல்படுறாங்க அப்படின்றது தான் மீனிங் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இன்டிபெண்டன்ட் பிரான்ச்ன்ற இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ஸை அவங்களே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு தேவையானதை வாங்குறதுக்கு அவங்களே என்ன பண்ணிப்பாங்க, வாங்கிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் இருக்க பிரான்ச்சஸை தான் நம்ம என்ன சொல்வோம், இன்டிபெண்டன்ட் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்வோம். இன்றைக்கி நம்ம பிரான்ச்சஸோட இன்ட்ரடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த பிரான்ச்சுக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுவாங்க, அதில் இருக்கக்கூடிய டெட்டா சிஸ்டத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நன்றி.